நானி 30 மூவிக்கான பூஜை ஸ்டில்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நானி மிர்னால் தக்கூர் இந்த மூவில நடிக்கிறாங்க. இந்த மூவிக்கான ஷூட்டிங்கை நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. பொன்னியின் செல்வன் 2 படத்தை ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ண போறது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ஐமேக்ஸ் வெர்ஷன்ல தான் ரிலீஸ் ஆனிச்சு, இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. April 28 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. பத்து தலையோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் February 3 ரிலீஸ் பண்ண போறது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாங்கோட நேம் நம்ம சத்தம். விவேக்கோட லிரிக்ஸ்ல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல ஏஆர் ரஹ்மானே இந்த சாங்க பாடியிருக்காரு. சாண்டி மாஸ்டர் இந்த சாங்க கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு. சில்லுனூர் காதல் எடுத்த கிருஷ்ணாவோட டைரக்ஷன்ல சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியபொன்னு சங்கர் இந்த மூவில நடிக்கிறாங்க. March 30 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. கௌதம் கார்த்திகோட கிரிமினல் மூவில கருணாகரன் நடிக்க போறது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தளபதி 67 படத்துல யார் யார் நடிக்க போறாங்கிற கேஸ்ட் அப்டேட் இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க யார் யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, மன்சூர் அலிகான், மிஸ்கின், சஞ்சய் தத்து, சாண்டி மாஸ்டர், பிரியா ஆனந்த், இது வரைக்கும் இவங்கெல்லாம் படத்துல நடிக்க போறதும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் படத்துல நடிக்க போறாங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது இன்னும் நிறைய கேஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க போட்டோஸ் எல்லாம் நியூ கேஸ்ட் போட்டு ஸ்கிரீன்ல போட்டுருப்போம், பாத்துக்கங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங்க நாளைக்கு காஷ்மீர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இன்னைக்கு தளபதி 67 படத்தோட டீம் ஏர்போர்ட்ல இருந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் நேற்று தான் வந்துச்சு. நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. ஆனா அதுல எஸ்ஆர் பிரபு விஷ் பண்ணது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் த பேரலல் யூனிவர்ஸ் சொல்லிருக்காரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இன்னொரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது தான் அதோட அர்த்தம். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரியே இது ஒரு தனி யூனிவர்ஸா வரவும் சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூர்யாவோட சூர்யா 42 படத்தோட 50% ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே இந்த மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. தளபதி 67 மூவியோட சேட்டலைட் ரைட்ஸை யார் வாங்கியிருக்கா, இந்த மூவிக்கான பட்ஜெட் என்ன, ஒரு 400 கோடி இருக்குமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சேட்டலைட்டை சன் டிவி தான் வாங்க சான்ஸ் அதிகம், ஏன்னா அவங்க தான் இப்போ டாப்பில் இருக்காங்க. பட்ஜெட் 400 கோடி கிட்ட எல்லாம் போகாது, 300 கோடிக்குள்ளே தான் இருக்கும். தளபதி 67 படத்துக்கான அப்டேட்டு February 1st, 2nd தேதியில் இருக்குமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் லோகேஷ் அப்டேட் வரும்னு சொன்ன டேட்டு அதுதான், ஆனால் ஒரு 2 நாள் முன்னாடி அப்டேட் கொடுக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் February 1st, 2nd தேதியில் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். தளபதி 68 AK-63 டைரக்டர்லாம் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தளபதி 68 அட்லிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் AK-63 கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, சிறுத்த சிவா இந்த படத்தை எடுக்க சான்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சங்கர் தளபதி விஜய் காம்போ எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் எடுப்பாங்க, ஆனால் அதுக்கான அறிகுறி எதுவும் இப்போதைக்கு தெரியல. ஸோ ஃபியூச்சரில் எடுக்க தான் சான்ஸ் இருக்கு. TN-62 டைரக்டர் அஜய் நலமுத்துவானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் ஆனதை நான் சொல்கிறேன். வாரிசு படம் ஹிட்டா ஃப்ளாப்பா, வாரிசோட கலெக்ஷன்லாம் கேட்டிருக்கீங்க. வாரிசு படம் இப்போ வரைக்கும் 290 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு, கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு தான். ஜெகமே தந்திரன் ஹிட்டா ஃப்ளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் OTTல தான் ரிலீஸ் ஆனிச்சு, இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாப் மூவி தான். Indian 2 கமல் டபுள் ஆக்டிங்கா, இந்த வருஷத்தில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிருமான்னு கேட்டிருக்கீங்க. Indian Part 1 கமல் டபுள் ஆக்டிங் தான். ஸோ இதுலேயும் அப்படி தான் இருக்கும். இந்த வருஷத்தோட லாஸ்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. மெய்ப்பட செய் மூவி போய் பாருங்க, படம் செம்மையா இருக்கு, பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படம் எங்க ஊர்ல ஓடல, ஏன்னா நான் இருக்கிறது கிராமம் தான். இருக்கிற 1-2 தியேட்டர்லயும் வாரிசு துணிவு தான் ஓடுது. சோ இதுக்கான ரிவ்யூ என்னால பண்ண முடியல. பிரபுதேவாவோட நெக்ஸ்ட் மூவி டைட்டில் உல்ஃபான் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்ட் தான், இந்த மூவிக்கான ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மூவிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே ரிலீஸ் டேட் அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க, இதுக்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.